வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நிஃப்டி 2.1% அதிகரித்து 363 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 17,895 முடிவடைந்திருக்கிறது. ஒரு நல்ல ஏற்றம் என்று சொல்லலாம். அதுபோல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு கீழே குறைந்து போன வாரம் முடிவடைந்துள்ளது. ஆர்பிஐ பாலிசி ஸ்டேட்டஸ்கோ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சுப்பிரமணியம் குவிட் அஹெட் ஆஃப் பட்ஜெட், அதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏர் இண்டியா கோஸ் டு டாட்டாஸ் ஹேண்ட் ஃபார் 18,000 crores. ஆர்பிஐ சேஸ் ஸ்ட்ரெஸ் மாடரேட் இன் ஃபினான்ஷியல் செக்டார் டிஸ்பைட் பேண்டமிக் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. செக்டர் ரொட்டேஷனில் பார்க்கும் பொழுது மொமெண்டம் இருக்கக்கூடியது என்று பார்த்தோமேயானால், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அப்பேரல்ஸ், ரியாலிட்டி, பவர், ஐடி, இன்ஃப்ரா அண்ட் கன்சியூமர் குட்ஸ், இவையெல்லாம் மொமெண்டம் இருக்கக்கூடிய துறைகளாக வரக்கூடிய நாட்களில் தெரிகிறது. எஃப்ஐஐ அண்டு ப்ரோ ப்ரொபரேட்டர்ஸ் அக்கௌண்ட் 85,784 ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ ஆன்டிசிபேட்டிங் த மார்க்கெட் வில் டவுன். ஸோ சைனீஸ் அண்ட் தாய்வானீஸ் ரீயூனிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய பேச்சு வந்து சரியாக வரல, ட்ராப் ஆகிருக்கு. மறுபுறம் யூஎஸ்னுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பார்த்தோம்னா குவைட்லி ட்ரைனிங் த தாய்வானீஸ் மிலிட்ரி. ஸோ திஸ் இஸ் டு பி லுக் இன் டு வாட்ச். அதுபோல் ஐசிஐசிஐ ப்ரூ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் டாப் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டட் இன் ஏர்டெல் ஷேர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஆன் த ரைட்ஸ். திஸ் இஸ் த லேட்டஸ்ட் இன்புட். எஃப்எம்சிஜி அண்ட் இகாம் கம்பெனிஸ் கேர் அப் ஃபார் ஹையரிங் ஸ்ப்ரீ பிகாஸ் ஆஃப் நவ் இட் இஸ் கம்மிங் ஆன் த யூனோ த குட் பண்டிகை நாட்கள் வர்றதுனால, தீபாவளி ப்ளஸ் அதர் இப்போலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் வரலையும் ஓடும், டிசம்பர் ஜனவரி வரலையும் பொங்கல் வரலையும் ஓடும். ஸோ அதனால் தே ஆர் கெட்டிங் மோர் பீப்புள் நவ். ஸோ ரியாலிட்டி கெட்ஸ் அ நியூ ஹை இந்த இண்டெக்ஸ், அதனால் இண்டெக்ஸும் வந்து ஒரு அப் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அதனுடைய அது என்ன சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, பிகாஸ் ஆஃப் பென்டப் டிமாண்ட் அண்ட் லோவர் ப்ரைசஸ் அண்ட் ஆஃபர் நோட்ஸ், ஸோ அந்த பங்குகள்லாம் வந்து மேலே எடுத்து செல்வதற்கு ஒரு முக்கிய உதாரணமாக இருந்தது என்று சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சைனா வந்து அவனுடைய சென்ட்ரல் பேங்க் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அவரோட கவர்னர் கிளீன் அப் லைசன்சஸ் டு கண்டினியூ ஃபின்டெக்ஸ் டு கிராக் டவுன். ஸோ அதனால் அந்த ஆல் யூனோ த ரிலேட்டட் கம்பெனிஸ் அங்கே வந்து வீக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அதாவது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ் ஸோ ஆன்லைனில் வந்து இருக்கக்கூடிய வியாபாரங்களில் வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி டிக்ஸான் டு மேக் ஏசர் லேப்டாப்ஸ் இன் இந்தியா அண்டர் பிஎல்ஐ ஸ்கீம், ஸோ அதனால் டிக்ஸான் வந்து பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். டிசிஎஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னாக்க 14.1% அதிகரித்திருக்கிறது. பட் இருந்தாலும் மிஸ்ட் த ஸ்ட்ரீட் எஸ்டிமேட்ஸ், பட் அவங்களுடைய டிவிடெண்ட் வந்து 7 ரூபா பர் ஷேர். ஆஃப்டர் ஏர் இண்டியா சேல் ரீரேட்டிங் பார்த்தோம்னா அந்த பிஎஸ்யு செக்டாரில் நடக்கிறது. ஸோ அதனால் பிஎஸ்யூ செக்டாரும் இந்த வாரமும் மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி இன்ஃப்ளோ 10,000 crores இன் செப்டம்பர், பட் டெட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் அவுட்ஃப்ளோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 63,910 crores வெளில போயிருக்கு. இருந்தாலும் ஓவரால் ஏயுஎம் பார்த்தோம்னா 36.73 trillion. கோல் ஷார்ட்டேஜ் இட்ஸ் எ பிக் கன்சர்ன் டு த டெல்லி, பட் டுடே சற்று முன் அந்த துறையை சார்ந்த மந்திரிகள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, பவர் செக்டாருக்கு வந்து கோல் ஷார்ட்டேஜ் எக்காரணத்தை கொண்டும் இருக்காது, ஸோ இதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன், ஓவரால் த நிஃப்டி சஜஸ்ட் இன்டிசிஸ்னஸ் பிட்வீன் த புல்ஸ் அண்ட் பேர்ஸ். ஸோ அதனால் இந்த 17,720 அப்படிங்கிற அந்த புள்ளிகள் வந்து உட் பி த ட்ரெண்ட் டிசைடர் ஃபார் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இதிலேருந்து ஏறினாக்க 17,947.65, அதாவது போன மாத ஹையை தொடக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் இந்த 17,720 கீழே விழுந்துன்னு வச்சுங்களேன், அதாவது 17,840.30
தென் 17581 35 கீழே விழுந்ததுன்னா 17055 கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் நிஃப்டி இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை போன மாதத்தினுடைய ஹை 38,377.25. ஸோ அதை தாண்டுவதிலேயே சற்று கடினம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் கீழே பார்த்தோம்னாக்க 37,674 மற்றும் 37,355 என்ற புள்ளிகள் சப்போர்ட்டாக இருக்கிறது. இந்த 37,355 கீழே விழுந்ததுன்னா 36,525 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. எல்லாமே பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் நியூஸ் அண்ட் இன்ஃப்ளோஸ் ட்ரிகர்ஸ் தான். பட் கம்மிங் வீக் இஸ் கோயிங் டு பி த வெரி ஹை வாலடைல் வீக். நாளைய தினம் விற்று வாங்குவதற்கு மார்க்கெட் ஏதுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங்.